12/11/2023 நேரலையில் தலாக் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும்போது, அதே ஷமீம் தான் கேட்குறார், பதிலளிக்கும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை மனம் முடித்து அந்த பெண் உடனே குலா செய்து வேறொருவரை மனம் முடித்து கொண்டார்கள் என்று கூறினீர்கள். அப்படி உடனே திருமணம் செய்ய முடியுமா? இதா தேவையில்லையா? ஒரு கேள்வி. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருக்கு விவாகத்தை ரத்து செய்தார்கள் என்றும் கூறினீர்கள். அதேபோல் ஜமாத்துக்கும் ரத்து செய்யும் உரிமை உள்ளது என்றும் கூறினீர்கள். அப்படி ஜமாத்தார்கள் கணவனின் அனுமதி இல்லாமலே ரத்து செய்யும் போது இத்தா முறை என்ன, விரிவாக விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தாவை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆன உடனே அவங்களுக்குள்ளே தாம்பத்தியம் நடக்காமல் இருக்கும் நிலையில் விவாகரத்து நடந்து விட்டால் அதுக்கு இத்தா கிடையாது. கல்யாணம் ஆகுது, அக்ரிமெண்ட் தான் முடிஞ்சிருக்கிறது, அவங்க ரெண்டு பேரும் தனித்திருக்கவில்லை. அந்த நிலையில் இவன் வேணான்னு சொல்கிறான், அல்ல அவ வேணான்னு சொல்லிவிட்டான், மனைவி வேணான்னு சொன்னாலும் சரி, கணவன் வேணான்னு சொன்னாலும் சரி, அடுத்த நாளைக்கு வேறு கல்யாணம் பண்ணிக்கிறலாம். இதாங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அல்லது கல்யாணம் ஆகிடுச்சு, சில ஊரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், முஸ்லாத்தில் இல்லை, ஆனால் சில ஊரில் என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு சேருவதற்குன்னு ஒரு நல்ல நாளை வச்சுருப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டு தந்தனே தான் இருப்பாங்க. கல்யாணம் 25 நாளைக்கு இப்போ என்ன செய்வாங்க, இன்றைக்கி தான் ரெண்டு பேரும் சேர்த்து ஊருன்னு வச்சுருப்பாங்க. அந்த 25 நாளுக்கு இடையில வந்து சேர்றதுக்கு முன்னாடி முடிஞ்சாலும் அப்படி தான், கல்யாணம் 20 நாள் ஆச்சு, ரெண்டு பேரும் சேரலை, இவன் வேணான்ட்டான், அல்ல அவ வேணான்ட்டான், குலா வாங்கிட்டான், அப்படி செஞ்சிட்டாள்னு சொன்னால் இதா இருக்கேன்னா இதா இல்லை. இதாவுடைய கண்டிஷன் என்னென்னு கேட்டால், கணவன் மனைவி வந்து இல்லறத்தில் ஈடுபடணும், ஈடுபட்ட பிறகு விவாகரத்தோ குலாவோ நிகழ்ந்தால் மட்டும்தான் அதற்கு இதா இருக்கிறது என்பது தான் இஸ்லாமிய சட்டம். இந்த சட்டம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், குர்ஆன்லே இருக்கிறது, 33வது சூராவில் 49வது வசனத்தில் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், யா ஐயுஹல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா நக்கஹத்துமுல் மூமினாத்தி, மூமினான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால், சும்மா தள்ளத்துமோ உன்ன, பிறகு அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்தால், எப்போ விவாகரத்து செய்கிறீங்க, மின் கபலி அந்த மசூ உன்ன, அவர்களை தொடுவதற்கு முன்னால், தீண்டுவதற்கு முன்னால், தீண்டுவது என்பதனுடைய கருத்து இல்லறம்தான், அது அவங்களோட இல்லறம் நடத்துவதற்கு முன்னால் நீங்கள் அவர்களை விவாகரத்து செய்தீர்களேயானால், ஃபமாலக்கும் அலைகின்ன மின் இத்தா, உங்களுக்காக வேண்டிய அவர்கள் இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்காக வேண்டி அவர்கள் இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெல்ல தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லிட்டான். இந்த தாத்த தூணகா, அப்போ 33-49 வசனத்தின் பிரகாரம் கல்யாணம் ஆகி ரெண்டு பேரும் சேராத நிலையில், 1 மாதம் 10 மாதம் ஆனாலும் சரி, ரெண்டு பேரும் சில நேரத்தில் வெளிநாட்டில் உட்காந்துட்டு கல்யாணம் பண்ணி விட்ருவாங்க, சேரவே மாட்டாங்க, 10 மாதம் 1 வருஷம்லாம் ஆயிரும், அப்புறமேலே சேர்றாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். நமக்கு சேரலைன்னு சொன்னால் சேருவதான் கணக்கு. அவங்க ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் இதாக கண்டிப்பாக அவசியம். தலாக்குன்னு சொன்னால் அது வந்து 3 மாத விடாய் இதாக இருக்க வேண்டும். குலா முறையில் பிரிஞ்சாங்கன்னு சொன்னால் 1 மாத விடாய் காலம் என்ன செய்யணும், பெண் தரப்புலேருந்து பிரிவினை கொண்டு வந்தால் 1 மாத விடாய் காலம் இதாக இருக்கணும்ன்றது சட்டம். அப்போ இது வந்து எவ்வளோ காலம் ஆனாலும் சரி, சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த இதாக இருக்கணும், சேரலைன்னு சொன்னால் எவ்வளோ காலம் சென்று அந்த விவாகரத்து நடந்தாலும் சரி தான் அதுக்கு இதாக கிடையாது. ஏன்னா அல்ல தெளிவாக குர்ஆன்ல அப்படி தான் சொல்லுகிறான். அது ஜமாத்தில் செஞ்ச விவாகரத்தாக இருந்தாலும் சரி தான், வேறு வேறு சந்தர்ப்பங்கிற ரசூல்லா செஞ்ச விவாகரத்தாக இருந்தாலும் சரி தான், எல்லா விவாகரத்திலும் எதை கவனிப்பாங்கன்னு கேட்டால், ரெண்டு பேரும் இல்லறம் நடத்தி விட்டார்களா, நடத்தவில்லையா, நடத்தி விட்டார்கள் என்று சொன்னால் இவன் ஆணாக இருந்தால் என்ன செய்வாங்க, விவாக தலாக்கு சொன்னான்னு சொன்னால் அந்த பெண் வந்து 3 மாத விடாய் காலம் இதாக இருக்க சொல்லுவாங்க. பெண் தரப்புலேருந்து அந்த குலா கோரிக்கை வந்து அதன்படி பிரித்து விட்டார்கள் என்று சொன்னால் 1 மாத விடாய் கழித்து அப்புறமேலி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று தீர்ப்பளிப்பார்கள். அதனால் வந்து சேருவது சேராமல் இருப்பது தான் இதுக்கு அளவுகோல். அடுத்ததாக